பேராசிரியர் பி ராஜா அவர்கள் சில விளக்கங்களை கோரியிருந்தார். அந்த விளக்கம் கூறுகின்ற அந்த செய்தியில் அவருக்கு கிடைத்த பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். அவரது ஆர்வம் ஆதங்கம் அனைத்துமே நமக்கு புரிகிறது. அவர் கேட்ட கேள்விகளில் மிக முக்கியமானது, ராக்கி காரி என்ற அந்த அகழ்வாய்வு, அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எலும்பு கூட்டின் மீதான டிஎன்ஏ ஆய்வு, அதை பற்றிய முடிவுகள், இவற்றுக்கு ஏன் அதிகமான பரப்புரைகள் கிடைக்கவில்லை அல்லது செய்யப்படவில்லை என்பதான ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். சிந்து சமவெளி அகழ்வாய்வுகள் ஏறக்குறைய 1000 இடங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முதன்மையாக கண்டெடுக்கப்பட்டவை அரப்பா மொஹஞ்சதாரோ என்பதால், அவை மிகப்பெரிய அகழ்வாய்வு களங்கள் என்பதால், அவற்றை ஒட்டி பல ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன என்பதால் அவற்றுக்கு முன்னுரிமை தரப்பட்டது தவிர மற்றவை இல்லை என்பதாக அல்ல. ஏறக்குறைய 1000 மேற்பட்ட அகழ்வாய்வுகள், அவை அனைத்துமே சிந்து சமவெளி நாகரிகத்துடன் தொடர்பு கொண்டவை என்று அறியப்பட்ட அகழ்வாய்வுகள் கிடைத்திருக்கின்றன. பெரும்பாலானவை பாகிஸ்தானில் இன்று இருக்கின்றன. இந்தியாவிலும் விடுதலைக்கு பிறகும் கூட, பாகிஸ்தான் உருவானதுக்கு பிறகும் கூட இந்தியாவில் பல இடங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வாய்வுகளை முக்கியமான அகழ்வாய்வுகளாக நாம் காண்பது என்பது மொஹஞ்சதாரோ அரப்பா என்பது மட்டுமல்ல, அவற்றை தவிர பாகிஸ்தானத்திலேயே மெகர்கார் என்ற இடம் இருக்கிறது. மெகர்கார் பலூச்சிஸ்தானத்தில் இருக்கிறது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை புறப்பகுதியில் இருக்கிறது. மெகர்கார் இன்று இருக்கின்ற அகழ்வாய்வுகளிலேயே மிக பழமையான சிந்து சமவெளி நாகரிகத்தைச் சேர்ந்த அகழ்வாய்வு என்பது மெகர்கார் என்பது. அது 7000 பழமையுடையதாக, அது 7000 இல்லை 9000 ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன்னால் 7000 முன்னால் இருந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அந்த அகழ்வாய்வின் போது அங்கே மண்பாண்டங்கள் கிடைக்கவில்லை. மிக கரடுமுரடான சுடப்படாத செங்கற்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை தோற்ற காலம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். சிந்து சமவெளி என்று பார்க்கின்ற பொழுது, நாகரிகம் என்று பார்க்கின்ற பொழுது, குறைந்தபட்சம் 1500 நீண்டிருந்த ஒரு நாகரிகம், அதிகமாக ஏறக்குறைய 2500 நீண்டிருக்கக்கூடிய ஒரு நாகரிகம். எகிப்திய நாகரிகத்தின் சமகால நாகரிகம், சுமேரிய நாகரிகத்தின் சமகால நாகரிகம். ஒரு பகுதியில் ஒரு நாகரிகம் 1000 மேல், 1500 மேல் நிலைத்திருக்கிறது என்றால், ஒரே நிலையில் அந்த நாகரிகம் அப்படியே தொடர்ந்தது என்று பொருள் அல்ல. சிந்து சமவெளி நாகரிகம் பழைய கற்காலத்தின் இறுதிக்கட்டத்தில் தொடங்கி ஏறக்குறைய வெண்கல காலம் வரைக்கும் நீண்டிருந்த ஒரு தொடர்ச்சியான நாகரிக முன்னேற்றத்தை குறிக்கின்ற ஒரு சின்னம். புதிய கற்காலத்தை பார்க்கின்றோம், அதற்கு பிறகு வருகின்ற அந்த செம்பு காலத்தை பார்க்கின்றோம், காப்பர் ஏஜ், சால்கோல் எதி கேஜ் என்று சொல்லுகின்ற அந்த செம்பு காலத்தை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு இறுதியாக வருகின்ற அந்த வெண்கலக்காலம், பிராங்ஸ் ஏஜ் என்று சொல்லுகின்ற வெண்கலக்காலம். தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. இந்த 1500 காலம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இவற்றில் ஒரே பிரிவு மட்டுமே இருந்ததாலும் கருத முடியாது. புதிய பிரிவுகள் வருகின்றன, இனக்குழுக்கள் வருகின்றன, புதிய புதிய உற்பத்தி முறைகள் புகுத்தப்படுகின்றன, நாகரிகம் மேம்பட்டு கொண்டே போகிறது. ஆனால் அவை அனைத்துமே சிந்து வெளி நாகரிகம் என்ற ஒரு பெரும் ஒரு அடையாளத்தின் கீழ் வருகிறது என்றால், புதிதாக வருகின்ற இனப்பிரிவுகள், தொழில்நுட்பங்கள், ஏற்கனவே இருக்கின்ற பிரிவுகளுக்கும் தொழில்நுட்பங்களுக்கும் இணங்கி போகின்ற, அதை வலிமைப்படுத்துகின்ற ஒரு புதிய வரவாகத்தான் இருந்திருக்கின்றன. 1500 வேறு பிரிவினர் வரவில்லை என்று கூறுவது மிக மடமையாக சென்றுவிடும். வரலாறு என்பது உண்மையின் அடிப்படையில் படைக்கப்பட வேண்டும். இங்கு 1500 காலம் நாகரிகம் தேக்க நிலையில் இருக்கவில்லை.
முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. பழைய கற்காலத்திலிருந்து வெண்கல காலம் வரைக்குமான முன்னேற்றத்தின் படுகிறது. இந்த முன்னேற்றத்தின் போது பல மக்கள் பிரிவுகள் இங்கே வந்து செல்லுகின்ற ஒரு நிலைமை இருந்திருக்கிறது. குறிப்பாக வணிக நடவடிக்கைகள் அதிகமாக ஈடுபட்டிருந்த அந்த சிந்துவெளி மக்கள் பிற தொழில்நுட்பங்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் அவர்கள் இணைத்து கொள்ளுகின்ற ஒரு சாதகமான சூழல் இருந்திருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மொகஞ்சதாரோ, ஹரப்பா, மெகர்கா போன்றவற்றுடன் வேறு சில முக்கியமான அகழ்வாய்வு இடங்களும் இருக்கின்றன என்பதை தோழர் ராஜாவின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். தொலாவிரா என்ற ஒரு பகுதி, களிபங்கர் என்ற பகுதி, சூர்கொட்டாடா என்ற பகுதி, லொதால், பனஸ்வாலி, சுர்காஜன்டோ என்ற பகுதி, பாலாகோட், ராக்கேகாரி, இவையெல்லாம் இந்தியாவில் இன்று இருக்கின்ற அகழ்வாய்வு பகுதிகள், தோண்டப்பட்ட பகுதிகள். இவற்றில் பெரும்பாலானவை விடுதலைக்கு பின் கண்டெடுக்கப்பட்டவை. இறுதியாக நாம் கண்டெடுத்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் இறுதி கட்டத்தில் உள்ள அந்த அகழ்வாய்வு என்பது மகாராஷ்டிரத்தில் தைமாதாடவபாத் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது. மகாராஷ்டிரம் வரையில் விரிந்திருந்த ஒரு சிந்துவெளி நாகரிகம். இதை குறிப்பிடுகின்ற பொழுது ஏறக்குறைய நமது ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் என்று எழுதிய நமது பாலகிருஷ்ணன் அவர்கள் 1.5 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு விருந்திருந்த ஒரு நாகரிகம் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் அந்த நாகரிகம் எகிப்திய நாகரிகத்தை விட, சுமேரிய நாகரிகத்தை விட பரப்பளவில் பெரிதாக இருந்தது, விரிவடைந்திருந்தது என்று பொருள். இந்த பகுதிகள் இருக்கின்றன. இப்பொழுது இந்த பிரச்சனையில் அவர் வெளிநாட்டில் உள்ள இந்த பிராமணிய அமைப்புகள், பிராமணியத்தின்பால் மயக்கமுற்ற சில வெளிநாட்டவர்கள் எவ்வாறு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை மறுக்கின்றார்கள் என்பதை பற்றி அவர் கவலைப்பட்டு கேட்டிருந்தார். அதில் குறிப்பிட்ட ஒன்றுதான் ராக்கிகாரி என்பது. ராக்கிகாரி என்பது ஏறக்குறைய 1969 அகழ்வாய் நடத்தப்பட்டாலும் கூட இந்த டிஎன்ஏ ஆய்வு என்பது, அந்த ஜெனோம் ஆய்வு என்பது இப்பொழுது சமீபத்தில் தான் கண்டெடுக்கப்பட்டது. 2014 பிறகு கண்டெடுக்கப்பட்டது. அந்த ஆய்வின் போது அவர்கள் கண்டெடுத்த அந்த டிஎன்ஏ, அது ஒரு அமிலத்தை வைத்துக்கொண்டு அந்த ஒரு எலும்புக்கூட்டை ஆய்ந்து அந்த எலும்புக்கூட்டை பிற இனத்துடன் அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அந்த டிஎன்ஏ ஆய்வின்படி அந்த ராக்கிகாரியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு எலும்புக்கூட்டின் டிஎன்ஏவும் மேற்கு மலை தொடர்ச்சியில் இங்கே உள்ள இருளர் பிரிவு மக்களது டிஎன்ஏவும் ஏறக்குறைய ஒன்றாக இருப்பதை பார்த்தார். அதாவது தென்னிந்தியாவின் பூர்வகுடிகளுக்கும் சிந்து சமவெளி மக்களுக்கும் ஒரு ஒற்றுமைத்தன்மை இருப்பதை இந்த ஆய்வுகள் புலப்படுத்தின. இந்த ஆய்வுகளுக்கு போதுமான அளவிற்கு பரப்புரை தரப்படவில்லை என்பது உண்மை. ஏனென்றால் சிந்து சமவெளி நாகரிகத்தை வேத நாகரிகத்தின் ஒரு பகுதியாக இன்று திரிக்க முற்படுகின்ற இந்த பாப்பனிய அந்த சக்திகளது அந்த பிரச்சார வலிமையினால்தான் சில சிறிய சிறிய நிகழ்வுகள் தான், ஆனாலும் அவை போதுமான அளவிற்கு மக்கள் கவனத்துக்கு கொண்டு வரப்படாமல் இருக்கின்றன. ஆனால் அதிலும் கூட நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு ஒற்றை பரிசோதனையின் மூலம் நாம் ஒரு முழுமையான முடிவினை கொண்டு வந்துவிட முடியாது. டிஎன்ஏ பரிசோதனைக்கு முன்பாகவே அங்கே காணப்பட்ட பெரும்பாலான மண்டை ஓடுகள், எலும்புக்கூடுகள் இவற்றை வைத்துக்கொண்டு மார்ஷல் போன்றவர்களும் வீலர் போன்றவர்களும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். ஹீராஸ் பாதிரியாரும் கூட அந்த முடிவை எடுத்திருக்கின்றார். அதாவது இந்த உருவ அமைப்பு, எலும்புக்கூடு மண்டையோட உருவ அமைப்பாக்கின்ற பொழுது பெரும்பாலான சிந்து சமவெளி மக்கள் புரோட்டோ மெடிட்டேரியன் என்று சொல்லப்படுகின்ற மத்தியதரை கடல் இன பிரிவை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த டிஎன்ஏ இல்லாமலேயே இது வந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அந்த புரோட்டோ மெடிட்டரேனியன் அல்லது மெடிட்டரேனியன் இனப்பிரிவு என்பது இன்று திராவிடம் என்று நாம் கூறுகின்ற இனப்பிரிவு. திராவிடம் என்பது ஒரு பண்பாட்டு பெயர், ஒரு மொழி குடும்பத்தின் பெயர். அதை அந்த இனக்குழு உடல் கூறுகளை வைத்துக்கொண்டு இனப்பிரிவுகளை கண்டுபிடிக்கின்ற அந்த ஒரு ஆய்வின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மத்திய தரைக்கடல் இனம் என்று கூறுகின்றனர்.
இந்த மத்திய தரைக்கடல் இனத்த இனத்தை பிரிவை சேர்ந்த மக்கள் தான் எகிப்திய நாகரிகத்தையும் உருவாக்கினார்கள், சுமேரிய நாகரிகத்தையும் உருவாக்கினார்கள், அதை போலவே கிரீட்டன் மினோவன் நாகரிகத்தையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த மக்கள் அவர்களது எலும்புக்கூடு, அவர்கள் மண்டையோடு, இதன் வடிவங்கள், அதோடு அவர்களது நிறம் என்பது பெரும்பாலும் இருண்ட நிறம் கொண்ட மக்களாகவே அந்த எகிப்திய வரலாறுகளிலும் சுமேரிய வரலாறுகளும் குறிப்பிடப்படுகின்றார்கள். இவர்கள் இந்த திராவிட மக்களை பொறுத்தவரையில் அவர்களையும் இருண்ட நிறம் கொண்ட மக்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒரு மத்திய ஒரு இடைப்பட்ட உயரத்தை கொண்ட மக்கள், மிக எடுப்பான மூக்கு என்பதாக இல்லாமல் ஒரு சாதாரணமான மூக்கமைப்பினை கொண்ட மக்கள் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகின்ற இந்த மத்திய தரைக்கடல் இனம் என்பது திராவிட இனம் என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆரியமாவது திராவிடமாவது என்று பேசுகின்றவர்கள் இந்த ஆல்பைன் ரேஸ் என்று ஆரியர்களை குறிப்பிடுகின்றார்கள். ஆல்பைன் ஆல்பினாய்டு என்று குறிப்பிடுவார்கள். இவர்கள் பெரும்பாலும் காக்கேசிய மலைக்கு மலைத்தொடருக்கு வடக்கே இருந்து வந்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பெரும் உயரம் கொண்டவர்களாகவும் நீண்ட மூக்கமைப்பினை கொண்டவர்களாகவும் வெளிர் நிறம் கொண்டவர்களாகவும் மஞ்சள் நிறம் முடியை உடையவர்களாகவும் நீல நிற கண்களை உடையவர்களாகவும் குறிப்பிடுகின்றார்கள். இத்துணை அடையாளங்களும் ரிக்வேத ஆரியர்களது தங்களை பற்றியே அவர்கள் பெருமிதமாக கூறிக்கொள்கின்ற பொழுது இந்த அடையாளங்களை எல்லாம் தங்களுடைய அடையாளங்களில் அவர் காட்டியிருக்கிறார்கள். ஆகவே ரிக்வேத ஆரியர்கள் நீண்ட உயரம் கொண்ட ஒரு மக்கள், அவர்கள் பொன்னிற மேனியர் என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள், நீண்ட பொன்னிற முடியை கொண்டவர்கள் என்று கூறிக்கொண்டவர்கள், நீளமான மூக்கினை உடையவர்கள் என்று கூறிக்கொண்டவர்கள், நீளமான கண்களை உடையவர்கள் என்று கூறிக்கொண்டவர்கள், அந்த ஆரியர்களுக்கு ஆல்பினாய்டு ரேஸ் என்ற அந்த இனத்திற்கும் ஒற்றுமை இருக்கிறது. ஆக ஆல்பினாய்டு ரேஸ் என்பது எப்படி ஒரு வரலாற்று பூர்வமாக அறிவியல் பூர்வமாக உண்மையா என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமோ அப்படியே மத்திய தரைக்கடல் இனம் என்பதையும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அந்த பெரும் பிரிவு இனப்பிரிவில் ஒரு பிரிவு இங்கே சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் இருக்கின்றார்கள். உட்குழுக்கள் இருக்கின்ற உட்பிரிவுகள் இருக்கின்றன, ஆனாலும் ஒரு பெரும் அடையாளத்தின் கீழ் வருகின்றார்கள். இதைத்தான் நாம் குறிப்பிட விரும்புகின்றோம். இதை வந்து கீழடியோட ஒப்பிடலையா அப்படின்னு கேட்டாங்க. கீழடியோட ஒப்பிடுற வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் என்ன கேட்குறார், இப்போது அதில் வெளிநாடுகளில் இருக்கின்ற சில ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், பெல்ஜியக்காரர்களை எல்லாம் ஆரிய தொடர்பாக, பிராமண தொடர்பாக பேச வைக்கின்றார்கள். உண்மைதான், அவர் குறிப்பிட்டவர் டேவிட் ஃப்ராலி என்பவர். டேவிட் ஃப்ராலி அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவர், நியூ மெக்சிகோவில் பகுதியை ஒரு வேதிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை நடத்திட்டு இருக்காரு. தனது பேரை வந்து வாமதேவ சாஸ்திரின்னு மாற்றிட்டு இருக்காரு. தன்னை பிராமணராக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். சதுர்வேதமும் அறிந்தவர்ன்ட்டு இங்கே இருக்கிறவங்க புகழ்கிறாங்க. வேதாச்சாரியார்னு அவருக்கு இங்கிருந்த பட்டம் கொடுக்குறாங்க. பத்மபூஷன் விருதையும் மோடி அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இந்த சமஸ்கிருத மாயையில், வைதிக மாயையில், பிராமண மாயையில் விழுந்துவிட்ட ஐரோப்பியர்கள் பலர். எந்த ஒரு கருமை நிறம் கொண்ட நீக்ரோவோ அல்லது மஞ்சள் நிறம் கொண்ட சீனனோ அல்லது வேறு நிறத்தவர்களோ இந்த மாயையில் விடுவது கிடையாது. இது காரணம் என்னவென்றால், நாம் அனைவரும் ஒரே பண்பாட்டு பிரிவினர், ஒரே மொழி குடும்பத்தினர் என்ற உறவினை இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துகின்ற காரணத்தினால், அந்த உறவினை வைத்துக்கொண்டு தங்களுக்கு ஒரு பழமையை கற்பிக்க வேண்டும். ஐரோப்பியர்களுக்கு அமெரிக்கர்களுக்கு பழமை என்பது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்லாது. ரோமானிய சாம்ராஜ்யத்திற்கு முன்னால் ஐரோப்பிய நாகரிகம், கிரேக்க நாகரிகத்திற்கு முன்னால் கிடையாது. ஆகவே அவர்கள் வருகின்றபடி கிறிஸ்துவ சகாப்தத்தின் பொழுதுதான் அந்த நாகரிகம் தொடங்குகிறது. ஐரோப்பிய நாகரிகம் என்பதுவே ஏறக்குறைய இந்த கிறிஸ்துவ போர்களுக்கு பிற சிலுவை போர்களுக்கு பிறகுதான் அதன் இன்றைய பரிமாணம் துவங்கியது. அவர்களுக்கு இன்று அவர்கள் முன்னேறிய மக்கள், ஆனால் அவர்கள் தொன்மை என்று பார்க்கின்ற பொழுது சில சிக்கல் வருகின்றது. அந்த தொன்மையை தருவதாக இந்த பிராமணர்கள் கூறுகின்றார்கள். எங்களது சம்ஸ்கிருத இலக்கியங்கள் 5000 ஆண்டு, 10000 ஆண்டு, 17000 ஆண்டு, 20000 ஆண்டு பழமை வாய்ந்தவை என்று கூறுகின்ற பொழுது, எங்கள் மொழியும் உங்கள் மொழியும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என்று கூறிக்கொள்ளுகின்ற பொழுது, அந்த பாசத்தை வைத்துக்கொண்டு தங்களுக்கும் ஒரு மூத்த தொன்மை இருக்கிறது என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டு இந்த மாயில் வீழ்ந்து விட்டவர்கள் இருக்கின்றார்கள். மாயையில் வீழ்ந்து விட்டவர்கள் ஏறக்குறைய சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் என்று நாம் கூறுகிறேன்.
சொந்த அறிவை இழந்துவிட்ட மோகத்தில் விழுந்து விட்டவர்கள். இந்த மோகத்தில் வீழ்வது என்பது இன்று அல்ல, ஏறக்குறைய 250 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆல்ஹெட் என்பவர் சொன்னார், ஏறக்குறைய அவங்க அவர் தான் முதல்ல வந்து ஆல்ஹெட்ங்கிறவர் தான் மனுஸ்மிருதியை முதல்ல வந்து மொழிபெயர்த்தவர், மொழிபெயர்க்க வைத்தவர் யார், கூவர்து பாதிரியார், அவர் பாதிரியார் கிறிஸ்தவ பாதிரியார். அவர் சொன்னார், சமஸ்கிருத ஐரோப்பிய மொழி குடும்பம்னு ஒன்று சொன்னார் 1767. கூவர்து பாதிரியார் சொல்லிருந்தால் அது இனித்தது. என்ற பிராமணர்கள் அவ்வப்பொழுது அந்த கால சூழலுக்கு ஏற்ப தங்களை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக யாரையும் பகைவர்களாக்குவார்கள், யாரையும் நண்பர்களாக்குவார்கள். ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்த பொழுது ஆங்கிலேயர்கள் தங்களை பற்றி பெருமிதமாக கூறிக்கொள்வதை ஏற்றுக்கொண்டார். அன்று அவர்களுக்கு ஆல்ஹெட்டும் இனித்தார், வில்லியம் ஜோன்ஸும் இனித்தார், மேக்ஸ் முல்லரும் மிக மிக இனிமையானவர்கள் தோன்றினார், மோட்ச மூலர் என்று அவரை பெருமைப்படுத்தினார்கள். விவேகானந்தர் அவரை பார்ப்பதற்காகவே தனி பயணம் மேற்கொண்டு சென்று பார்த்தார் மேக்ஸ் முல்லரை. அந்த அளவுக்கு மேக்ஸ் முல்லர் அன்றைக்கு இனித்தார். இன்று மேக்ஸ் முல்லர் சதிகாரர் என்று இந்த தமிழக அந்தன வரலாறு என்ற புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார். அவர் மெக்கலையுடைய சதியினால் உருவாக்கப்பட்டவர் மேக்ஸ் முல்லர் என்று கூறுகின்றார். அது ஒரு புதினம் போல் அவர்கள் கதை எழுதினார். கதைகளை திரிப்பதில் பார்ப்பனர்கள் வல்லவர், ஆகவே அந்த கதைகளை அவர்கள் இந்த பட்டியல் இடுகின்றார். இந்த பட்டியல் என்று சொல்ல வேண்டிய எத்துணை பேர் இந்த அறிஞர்கள் என்று, அயல் நாட்டு அறிஞர், பார்ப்பனியத்திற்கு சாதகமாக சொன்னால் அறிஞர்கள், பார்ப்பனியத்தை விமர்சனம் செய்தால் அவர்கள் சதிகாரர்கள். இது இவர்கள் பரம்பரை பரம்பரையாக கையாண்டு வருகின்ற உத்தி. இவர்கள் பட்டியல் யார் யார் வருகின்றார்கள் என்பதை பார்ப்போம். அறிஞர்கள் பட்டியல், வெளிநாட்டு அறிஞர்கள், இதில் வந்து ஓல்தாம் என்பவர் முதலில் வருகின்றார். ஓல்தாம், ஆர்.ஈ. ஓல்தாம் என்பவர், இவர் தான் முதன் முதலாக சரஸ்வதி நதியை பற்றி குறிப்பிட்டவர் என்று அவருக்கு அந்த பெருமை, ஓல்தாம் என்பவர். அதற்கு அடுத்தபடியாக வில்ஹெல்ம் என்பவர் வருகின்றார், ஹெர்பர்ட் வில்ஹெல்ம். அவரும் சரஸ்வதி நதியை பற்றி குறிப்பிட்டு சிறப்பித்தவர். அதற்கு பிறகு ஹெர்மான் ஜாக்கோபி என்ற ஜெர்மானியர் குறிப்பிடப்படுகின்றார், சீடன்பர்க் என்ற அமெரிக்கர் குறிப்பிடப்படுகின்றார், பிறகு ஹியூஸ்டன் ஜார்ஜ் என்ற ஜெர்மானியர் குறிப்பிடப்படுகின்றார், கான்ராட் எல்ஸ்ட் என்ற பெல்ஜியக்காரர் குறிப்பிடப்படுகின்றார், மிஷேல் டானினோ என்ற பிரெஞ்சுக்காரர் குறிப்பிடப்படுகின்றார், அதற்கு பிறகு டேவிட் ஃப்ராலி என்பவர் குறிப்பிடப்படுகின்றார். அதை தவிர இன்று உள்ள சில ஐரோப்பிய அந்த மாய, இந்த பிராமண மாயில் விழுந்த ஐரோப்பியர்கள் இனியும் இருக்கின்றார்கள், அவர்களை உருவாக்குவார்கள், இவர்களெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இவர்களையெல்லாம் தங்களது ஆதாரங்களாக அறிஞர்களாக காட்டுவது மட்டுமல்ல, இவர்களை கூட்டு இவர்களது கூற்றுக்களை மிக ஆழ்ந்த ஆய்வுக்கு பிறகு எடுத்த அறிவியல் பூர்வான முடிவுகள் என்று இவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். இது இன்று மட்டுமல்ல, இயற்கையே இந்த பிரம்மஞான சபையினர், தியோசபிஸ்ட் என்று சொல்லப்படுகிற பிரம்மஞான சபையினரும் இந்த மாயில் விழுந்தவர் தான். ஆள்காட்டி இருந்தார், ஆள்காட்டிக்கு சமஸ்கிருத மோகம் இருந்தது, பிரம்மஞான சபையைச் சேர்ந்த அனைவருக்கும் சமஸ்கிருத மோகம் இருந்தது, அவர்கள் பாப்பினிய மோகத்தில் விழுந்தவர்கள், கிறிஸ்தவத்தில் வெறுப்பு தட்டியவர்கள், தி வெஸ்டர்ன் கல்ச்சர் என்பதில் வெறுப்பு தட்டியவர்கள், கிழக்கு கலாச்சாரம் என்பதில் அவர் மோகம் கொண்டவர்கள், அதிலும் இந்த வைதிக அந்த பரம்பரையில் மோகம் கொண்டவர்கள். அந்த ஆள்காட்டை பற்றி ஒன்றை குறிப்பிட வேண்டும். ஆள்காட் இந்த சமஸ்கிருத இந்த வைதிக இலக்கியங்களை பற்றி பெரிதாக பேசுவார். அதைத்தான் அன்னிபெசந்தர் செய்தார். சனாதனத்தை பற்றி பேசியவர் அன்னிபெசன்ட், வர்ணத்தை போற்றியவர் அன்னிபெசன்ட். இந்த ஆள்காட் அன்னிபெசண்டுக்கு முன்னால் இருந்த ஆள்காட், இந்த பிரம்மஞான சபையின் தலைவர் அடையாளம் இருந்தவர். இந்த ஆள்காட்டிடம் அயோத்திதாசர் அணுகினார், அல்லது அயோத்திதாசர் அவர் அணுகினார் என்ற குறிப்பிட்டு பஞ்சமருக்கு ஏற்படுகின்ற இழிவுகளை பற்றி அயோத்திதாசர் அதை ஒரு பெரும் பிரச்சனையாக இவருடன் பேசிய பொழுது அந்த பஞ்சமருக்கு விடுவினை வைதிகத்தில் அவர் தரவில்லை ஆள்காட். அதற்கு மாறாக அவரை பௌத்த மகாபோதி சங்கத்திற்கு கொண்டு செல்கின்றார், அங்கே நீங்கள் அணுகுங்கள் என்று சொல்லுகின்றார். அயோத்திதாசரை இலங்கை மகாபோதி சங்கத்திடம் தொடர்பு படுத்தியவர் ஆள்காட். ஏனென்றால் உங்களுக்கு பஞ்சமரா, உங்களுக்கு விடியலை பௌத்தத்தில் தேடிக்கொள்ளுங்கள், கிறிஸ்தவத்துக்கு வராது, பௌத்தத்தில் தேடிக்கொள்ளுங்கள்.
அதன் பொருள் என்ன? வைதிகத்தில் பஞ்சவருக்கு விடியல் இல்லை, சூத்திரருக்கு விடியல் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தே பார்ப்பனியத்தை போக்கினார்கள். அதே ஆள்காட் இங்கே பிரம்மஞான சபையின் மூலமாக பள்ளிகளை துவக்கினார். அதிலும் அவர் வர்ணபேதத்தை காட்டினார். பார்ப்பன குழந்தைகளுக்கு தனிப்பள்ளி, பஞ்சமர் பள்ளிகள் தனியாக. பார்ப்பன பிள்ளைகளுக்கான பள்ளிகளில் நவீனம், சம்ஸ்கிருதம் எல்லாவரும் அந்த பள்ளி படிப்பை அந்த தொடக்க கல்வியை முடித்த பிறகு மேல்படிப்புக்கு செல்வதற்கான வழிமுறைகளுடன் கூடிய வசதிகளுடன் கூடிய படிப்பு. பஞ்சமர் பள்ளிகள் வெறும் எழுத்தறிவும் எண்ணறிவுத்துடன் தொழில் கல்வி என்பதாக அவர்கள் ஐந்தாவது வகுப்புடன் முடித்துக் கொள்ளுகின்ற பள்ளிகள். இந்த பள்ளிகளையும் தொடர் நடத்தவில்லை, அவரால் நடத்த இயலவில்லை என்று அதை சென்னை நகராட்சியிடம் விட்டுவிட்டார். அப்பொழுது அந்த பார்ப்பன மோகத்தில் வீழ்ந்த ஐரோப்பியர்கள் எவ்வாறு இந்த நாட்டு மிக மக்களிடம் நடந்து கொண்டார்கள் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்திய சமூகத்தின் உண்மை நிலையை புரியாதவர்கள், அதை பற்றி அக்கறை இல்லாதவர்கள், மேல்தட்டு வர்க்கத்துடன் இந்தியாவிலுள்ள செல்வாக்க பிரிவினர், புதிதாக வருகின்ற வெள்ளைத்தோளுடைய செல்வாக்க பிரிவினர், இவர்களுக்குள் இணக்கம் ஏற்பட்டது. அதன் விளைவாக அவர்கள் இந்த வரலாற்றை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் பிராமணியத்திற்கு சாதகமான கருத்துக்களை பரப்பினார். அதையெல்லாம் ஆழமான ஆராய்ச்சி முடிவுகள் என்று இந்த தமிழக அந்தனர் வரலாறு போற்றுகிறது. இவர்கள் கூற்றுக்களை அப்படியே எடுத்துக்கொள்வோம். இந்த இதில் இவர்கள் துணை போவர்கள் தான் என்ன சிராஜாராம், அந்த நீலகேசி, நீலகண்டு என்பவர்கள்லாம் அதை துணை போகின்றார். உள்ளூர் அந்த உள்ளூர் துரோகிகள் என்று சொல்லலாம், அந்த உள்ளூர் பார்ப்பனிய சக்திகள் சொல்லலாம். அந்த சக்திகளில் இவர் உள்ளூர்காரங்களை சேர்த்துக்கிறது இல்லை, பார்ப்பனியத்தை சாதகமாக சேர்த்துக் கொள்வார். தயானந்த சரஸ்வதியை சேர்த்துக் கொள்கின்றார். ஆனால் தயானந்த சரஸ்வதி போற்றுகின்றவர்கள் விவேகானந்தர் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தையும் தயானந்த சரஸ்வதி கொடுக்கவில்லை என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்த ஆரிய சமாஜை வைத்து கொண்டு பஞ்சாபில் முகமதி எதிர்ப்பை காண்பித்தவர்கள், கிறிஸ்துவ எதிர்ப்பை காண்பித்தவர்கள், இந்து மகாசபை தோன்றுவதற்கே காரணமாக இருந்தவர்கள் பஞ்சாபியர்கள், அந்த பஞ்சாபை இந்துக்களை சீண்டி விட்டவர்கள். இந்த தயானந்த சரஸ்வதி வர்ணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் பிறப்பின் அடிப்படையில் ஜாதி இல்லை என்பதை அவர் கூறினார். ஜாதியை மறுத்தார், தீண்டாமையை மறுத்தார், பெண் அடிமைத்தனத்தை மறுத்தார், உருவ வழிபாட்டை மறுத்தார், புரோகிதத்தை மறுத்தார். ஏன் இதை அவர்கள் கூறுவதில்லை? அவரும் சொன்னார், அவர் வந்து பிராமணியம்னு சொல்லலார், ஆரியம்னார். அவர் ஆரியம் என்பதற்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை வர்ணத்திற்கோ பிராமணத்திற்கோ க்ஷத்ரியத்திற்கோ கொடுக்கவில்லை. அனைத்து இந்தியர்களும் ஆரியர்கள் அப்படின்னு சொன்னார். அந்த ஆரியர்களுக்குள் அவர் முயற்சிக்கேற்ப ஒரு ஒரு பிராமண தகுதியை அடைந்துவிட முடியும், அல்லது க்ஷத்ரிய பதவியை அடைய முடியும், வைசியராக இருந்து தொழில் செய்ய முடியும், சூத்திரனாக இருந்து உழைப்பை தர முடியும் என்றெல்லாம் கூறியவர் அந்த தயானந்த சரஸ்வதி. தீண்டாமை ஏற்க மறுத்தவர், ஜாதி அந்த ஜாதி பெயர்களை விட்டுவிட வேண்டும் என்று முதலில் கூறியவர் தயானந்த சரஸ்வதி. பெரியார் அதை நடைமுறைப்படுத்தி காண்பித்தார். ஜாதியை குறிக்கின்ற எந்த ஒன்றையும் பெயருடன் இணைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறியவர் அந்த தயானந்த சரஸ்வதியை. இந்த சர்மாக்களும் மிஸ்ராக்களும் வர்மாக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ எதை இவர்கள் கூறுகின்றனர்? ஆரியம் என்பது ஆரியமாக திராவிடமானே கூறுகின்றார்கள். உண்மைதான், இவர்கள் உண்மை என்று கூறுவது பிராமணியம் மட்டும்தான். இந்தியாவின் ஆதிகுடிகள் பிராமணர்கள், அதைத்தான் இவங்க வந்து இந்த புத்தகத்திலே ஆவிகளும் கொண்டு வருகிறார்கள். ஆரியர்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், எந்த க்ஷத்திரியரை பற்றி பெருமையாக பேச மாட்டார்கள், எந்த சூத்திரரை பற்றியும் பெருமையாக பேச மாட்டார்கள். அனைவருமே பிராமணரால் உருவாக்கப்பட்டவர்கள், பிராமணர்கள் மட்டும்தான் உலகிலேயே அறிவாளிகள், அனைத்து கலைகளும் அனைத்து மொழிகளும் அனைத்து திறன்களும் பிராமணர்களிருந்து மற்றவர்கள் வருவதாக சொல்லிக் கொள்கின்றார்கள். இது ஒரு இயற்கை உண்மைக்கு முரணானதல்லவா? ஒருவருக்கு மட்டும்தான் அறிவு, பிறருக்கு அறிவில்லை என்று சொல்லுவதுவே இது ஒரு அறிவு கேடான வாதம் அல்ல. பிராமணனுக்கு மட்டும்தான் அறிவு என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றார்கள். பிராமணன் முதற்றே உலக என்பதாக சொல்லுகின்றார்கள். இவர்களது வாதம் கடைசியில் அப்படித்தான் போயிருது. ஏன் சரஸ்வதி நதியை பற்றி சொல்ல வேண்டும்? சரஸ்வதி என்றால் ரிக்வேதத்தில் குறிப்பிடுகின்ற பல நதிகளில் ஒன்று என்பதாக குறிப்பிடுகிறார். ரிக்வேதத்தில் அப்படிதான் வருது, 99 நதிகள் இருக்கு, அதில் சில முக்கியமான நதிகள் வேறு இருக்கு, சப்த சிந்து 7 நதிகள் வேறு இருக்கு.
இதில் ஒரு நதியாக இந்த சரஸ்வதி நதி குறிப்பிடப்படுகிறது. ஆனால் ரிக்வேதத்தில் அதிகமாக குறிப்பிடப்படுகின்ற நதி சரஸ்வதி தான். ரிக்வேதத்தில் கங்கைன பேரே கிடையாது, கிருவிங்கிற பேரில் அது இருக்கு, கங்கை இருக்கு. ஆனால் கங்கைங்கிறது இன்னைக்கு நான் ஆகாச கங்கைன்னு போட்டுறாங்க. பிறகு கங்கை இவளுக்கு தேவைப்பட்டது. ராமன் இருக்கணும்னா அயோத்தி இல்லையா, அதனால் பிராமணனுக்கு எங்கே வந்து குழப்பம் நடக்குதோ அந்த இடம் தான் இவங்களுக்கு புனிதம். சரஸ்வதி ரிக்வேத காலத்தில் புனிதமாக இருந்தது, பின்வேத காலத்தில் கங்கை புனிதமாயிருச்சுன்னா அங்கே குடிமை இருந்துட்டாங்க. அங்கே வந்து இருக்கிற அரசர்கள் ஏமாளிகளாக இருந்தார்கள். சிந்து வெளியிற அரசர்கள் விழிப்பு வந்த பிறகு அங்கே பிராமணர்களுக்கு இடம் இல்லை. கங்கை வெளிக்க போகின்றவர்கள் புதிய புறவர்களை தேடுகின்றார்கள். அப்பொழுது கங்கை புனிதமாகிறது. தெற்கு வருகின்ற பொழுது தட்சிண கங்கான்னு இதை புனிதப்படுத்துவாங்க, காவேரியை. எல்லாத்தையும் இப்படி வந்து தங்களை சார்ந்தே தங்களை ஒட்டியே எதையும் புனிதப்படுத்துவோம், எதை இகழ்வதும் பிராமணிய மரபு. தங்களை வைத்துக்கொண்டு தான் உலகத்தை பார்க்கின்றார்கள், தங்களுக்காக மட்டும்தான் உலகம் என்று நினைக்கின்றார்கள். அந்த வாதத்தை ஏற்பவர்கள் அறிஞர்கள் அல்ல, மனிதர்களும் அல்ல. அந்த நிலைமையில் தான் இந்த வெளிநாட்டுக்காரர்களை, ஃப்ராலி போன்றவர்களை, என்ன ஒரு நிலைமை இருந்தால் இவர் பிராமணராக முடியும். வாமதேவி சாஸ்திரியின் பெயரை போட்டுக்கொண்டு பூணலை அணிந்து கொண்டு யார் இவருக்கு அந்த தீட்சை கொடுத்தது, யார் இவருக்கு உபநயனம் செய்து வைத்தது? இங்கே உள்ளூரில் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சத்திரியன் பிராமணனாக முடியாது, ஒரு வைசியன் பிராமணனாக முடியாது, ஒரு சூத்திரன் பிராமணாக முடியாது, அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தன் வெள்ளத்தோல் இருந்தால் பிராமணனாக முடியாது. இந்தியாவை இயலாத ஒன்று அமெரிக்காவில் இருக்கிறது. ஏனென்றால் பிராமணியம் அதிகார மையங்களை, செல்வ அந்த செல்வங்கள் செழிக்கின்ற இடங்களை நம்பியே இருப்பது, வளர்வது. அதனால தான் பிராமணிய அமைப்புகள் ஏன் ஆப்பிரிக்காவில் தொடங்கலை, பிராமணிய அமைப்புகள் இலங்கையிலேயும் வரல, அங்கே சென்று இந்தியர்கள் உழைக்கும் மக்கள். ஆனால் ஏன் நோகாமல் நொங்கு சாப்பிட்றது எப்படி, உழைக்காமல் நீங்கள் வந்து பணத்தை கொண்டு வர்றதுங்கிறது அமெரிக்காவில் நடக்கும். கேட்டால் மூளையை மூலமாக நீங்கள் வேலை செய்வதாக சொல்லுவீர்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளில் பிடைக்கப் சென்றவர்கள் உழைக்கச் சென்றவர்கள் அல்ல, பிடைக்கச் சென்றவர்கள். இந்த பிடைக்கச் சென்ற பிராமணர்கள் தங்களுக்கு சாதகமாக சிலரை கையில் போட்டுக்கொண்டு அவர்களை அறிஞர்கள் இவர்களை கூட்டிக்கொண்டு இந்த ஃப்ராலேயும் மிஷல் டானினோ போன்றவங்க சேர்ந்து கொண்டு தான் சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்டது காளை அல்ல குதிரை என்று ஒரு புரடாவை 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிட்டவர். அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட காளையின் பகுதியை அது குதிரையின் பகுதி, குதிரையை கொண்டு வந்த ஆரியர்கள், ஆரியர்கள் குதிரை அறிவார்கள், ஆரியர்கள் குதிரை தான் காளையாக இருந்ததுன்னு கொம்புடைய குதிரையை உருவாக்கியவர்கள் இவர்கள். இது உலக மகா ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உலக மகா ஃப்ராடுகள் இவங்க வந்து உலகளாவிய முறையில் அந்த உலக ஃப்ராடுகளை ஒன்று உடனே வந்துட்டாங்க.